वेलकम टू उमा किचन எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உமா கிச்சன்ல என்ன செய்து காட்ட போறோம்னு சொன்னா சூப்பரான நண்டு கறி இந்த நண்டு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மன்னார்ல இருந்து இந்த நண்டு வந்தது அப்படி சொன்னாங்க அதை நாம வாங்கி வச்சிருக்கோம் உமையே மன்னார் நண்டு மாதிரி தான் இருக்கு பாக்க நல்ல டேஸ்டா இருக்கு இந்த மன்னார் கறி நாங்க செய்யப்படுறது மன்னார் நண்டு மன்னார் கறி நாங்க மன்னார்ல இருந்து நண்டு கறி எப்படி வைக்கிறதுன்றது நாங்க இன்னைக்கு செய்து காட்ட போறோம் வாங்க முதல்ல நண்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க ஓகே பாத்தீங்கன்னா பாருங்க இதுதான் இப்போ ஸ்ரீலங்கா மன்னார்ல இருந்து வந்த நண்டு இது பாத்தீங்கன்னா பெண் நண்டு இங்க பாருங்க பெண் நண்டு எல்லாம் பெண் நண்டா இருக்கு ஆனா அந்த பெண் நண்டு நல்ல கொழுப்பா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் उड़ी का उड़ी काटे आंजी 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 इप्ली पचिया पाती पचिया इतना पेन इतना पेन ओके एपड़ी उड़ी एड़क इंकी काटप उड़ी समेल समको समेल्क ओके पाती नंड क्लिन पड़े माल इंक डोटमूं ने डोटमूं तमिल कड़क पे अगे मंपम कोलम कन कन पाँच अगर कोके इप्डन वर मिंज मंपम यूरोपाल यूरोपा इप्डन वर्ग मंपम इन मंपल पाकिस्तान पाकिस्तान ओके कोय्यापळम श्रीलंका वह कोय्यापळम श्रीलंका श्रीलंका कोय्यापळम ओके नंड एप्ली क्लीन पड़े काटपूँ मुदल इपड़ी रबरे कलटन रबर पोटर पर मुसा मुल नी समी क्लीन पड़ी वह नो मुल नी समी ना ना कोलपा टेस्ट उड़को मंजल नाला उड़ी பாருங்க இதான் கொழுப்பு மேல உள்ள அந்த ஓட்டல உள்ள கொழுப்பு பாருங்க எப்படி வந்திருக்குண்டு இது நல்ல சேஸா இருக்கு இது அப்படியே போட வேண்டியா கரெக்ட்ல கூட நம்ம போடலாம்
இப்படி பாருங்க இப்படி ரெண்டு ரெண்டா பிரிச்சு பிரிச்சு போட சரி இந்த கால் என்ன செய்யறேன்னா ஓகே பாருங்க கால் இருக்கு இங்க பாருங்க ஒன்றுலயே ரெண்டு கால் இருக்கு அது இங்க கூட இருக்கு சாதம் அப்படி உடைக்கணும் அதுக்கு அப்புறம் இதுல ரெண்டு ரெண்டு தட்டு தட்டுனா இது உடைச்சு எடுக்கணும் நச்சு எடுத்தா சரி அப்படியே இதையும் போட வேண்டியா சாதம் தட்டுனாதான் இதுல அந்த மசாலாவில் இறங்கி நல்ல டேஸ்டா இருக்கும் இப்படி தட்டி போனா ரெண்டா நீங்க உடைச்சு போடலாம் டேஸ்டா இருக்கும் அப்படி செய்தா ஓகே இப்படி நாங்க இல்ல நண்டையும் வா நண்டையும் இப்படி இல்ல நண்டையும் இப்படி உடைச்சு எடுத்தா சரி கிளீன் பண்ணி எடுத்தா சரி இது ஆன் நண்டு பாருங்க இது ஆன் நண்டு ஆன் நண்டு தோடு ஆன் நண்டுல கொழுப்பு இருக்காது குறைவா இருக்கும் அதே இந்த பாருங்க கூறு 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 பிச்சு எடுக்கணும் கியூல உள்ள கால இப்படி கையால இப்படி முடிச்சு எடுக்கிறான் இந்த கத்திரிக்கலாலையும் வெட்டி எடுக்கிறான் உங்களுக்கு ஏழுமான அளவுக்கு நீங்க செய்யலாம் முடிச்சு எடுக்கிறேன் கால் எப்படி எடுத்தாச்சு பெரிய கால் இப்போ நாங்க இதை டெண்டா உடைக்க போறோம் இதுல கொழுப்பு இல்லை பாருங்க இதான் நண்டு பிச்சு போடுறோம் இதையும் பெரிய கால் இது உடைச்சு போட்டு சாதம் தட்டி போடணும் முன்கூரையும் தேவையென்றால் நீங்கள் முன்கூரையும் உடைக்கலாம் உடைச்சி போடணும் சிலவங்க இப்படி உடைக்கிறது இல்லை இந்த கூறு உடைக்கிறது இல்லை எங்கள் கையில் குத்து மட்டும் நாங்கள் இப்போ உடைக்கலாம் அதை ஓகே இப்படி நீங்கள் எல்லா நண்டையும் இப்படி உடைச்சி எடுத்தால் சரி பாருங்கள் இதுதான் இப்போ மண்ணாறுலேருந்து வந்திருக்கு இந்த நண்டு மண்ணாறுலேருந்து வந்திருக்கு நல்ல நண்டு நல்ல டேஸ்டா இருக்கு இந்த பெற்ற நண்டு பெண் நண்டு நல்ல டேஸ்டா இருக்கும் ஓகே நாங்க இப்ப எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து போட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி நண்டு கறி எப்படி வைக்கிறது மன்னார்ல எப்படி மன்னார் பெசல்ல எப்படி பெசல நண்டு கறி வைக்கிறதுண்டு நாங்க இப்ப உங்களுக்கு எல்லா என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்ப நாங்க காட்டுவோம் ஓகே இப்ப வாங்க சூப்பரான நண்டு கறிக்கு எல்லா பொருட்களும் எடுத்து வச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நண்டு எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு கிலோ நண்டு ஒரு கிலோ நண்டு எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு தக்காளி பழம் ஏழு காஞ்ச மிளகாய் ரெண்டு வெங்காயம் சோப்பு வெங்காயம் பம்பாய் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறோம் மூன்று பச்சை மிளகாய் தேவையான அளவு கருவேப்பில ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நச்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பத்து பத்து வெள்ளப்பூடு பூண்டு பத்து பூண்டு எடுத்த காணும் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு எண்ணெய் தேங்காய் பால் இவ்வளோ தேவையான பொருட்கள் நண்டு கறிக்கு ஓகே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சட்டியில் கொஞ்சம் வறுத்து எடுக்கணும் அப்போதான் நல்ல கமகமான மணமாக வரும் இப்போ நாங்கள் என்னென்ன பொருட்களை போட்டு வறுத்து
ओके पाती मुझे இப்படி இந்த கிடைக்கிற கஷ்டம் தான் இந்த வெளிநாடு வழியே இப்படி கிடைக்கிற கஷ்டம் ஆனா இன்றைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு இந்த கீரை சூப்பரா இருக்கு கீரை இன்றைக்கு நாங்கள் முருங்கை கீரை வர செய்யப்புறோம் எல்லாரும் நோமலாக எல்லா பார்த்தீங்கன்னா எல்லாரும் நோமலாக முருங்கை கீரை வர செய்கிறது தான் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறது மீன் பொறிச்சு முருங்கை கீரை வர செய்கிறது வர செய்வோம் இப்போ இப்போ நாங்கள் அதையும் நாங்கள் இப்போ காட்டுவோம் முதல்ல நண்டு கறியை காட்டிட்டு பிறகு நாங்கள் முருங்கை கீரை வரையும் அதோட சேர்த்து காட்டுவோம் பாருங்கள் இப்படி எப்படி செய்கிறோம்னு நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த முருங்கை கீரை நாங்கள் செய்கிறது இந்த வர ஓகே ஓகே இப்போ நாங்கள் எல்லா பொருட்களும் வறுத்தெடுக்கணும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வைக்கணும் வச்சாச்சு போடும் பெருஞ்சீரகம் நச்சீரகம் மிளகு இப்ப கொஞ்சம் பொன்னிறமா வறுத்தெடுக்கணும் ஓகே பாத்தீங்கன்னா நல்லா மணமா வருது அந்த மணம் வந்துட்டு வறுத்தாச்சு இப்போ நாங்கள் காஞ்ச மிளகாய் அதுக்குள்ளே போட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பிந்தி தான் போடணும் கடைசியாக தான் போடணும் ஏண்டா அது வெகன் தீஞ்சிடும் கருப்படிக்க பார்க்கும் அதனால் கொஞ்சம் பிந்தி லேட்டாக போடணும் இப்போ வறுத்ததை இப்போ மிக்சியில் அடித்து எடுத்தா சரி நல்லா பருப்பட்டு போல நையல் நறுங்கணுமா அடித்து எடுத்தா சரி ஓகே இப்போ நாங்கள் நண்டை அதில் போகிறோம் போடும் ஒரு அரை கப் தண்ணி விடுங்க மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் லைட்டாக அவியணும் மீன் வைப்போம் ஓகே இப்போ நல்லா இப்போ அவிஞ்சி வர கட்டத்தில் இப்போ நம்ம வரல நல்லா வந்திருக்கு இந்த கட்டத்தில் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போடணும் ஒரு 10 நிமிஷம் அவிய விட்டுருந்தோம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுருக்கு ஓகே தக்காளி போலாம் ஓகே தக்காளி போலாம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டாச்சு லைட்டாக திரட்டி எடுக்கணும் ஓகே இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி வற்றின பிறகு தான் நாங்கள் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வதக்கி எடுக்கணும் இப்போ எடுத்துட்டு மசாலாவை எடுத்து எடுக்கணும்
ओके இப்படி பாத்தீங்கன்னா இப்படி இடிச்சு எடுத்தா சரி நண்டு கறிக்கு सूपर वन ओके मुटा कल इप्ली वटी एड़को बाहर नैसा कुछ सी से वटी एड़ता சரி பாத்தீங்கன்னா முருங்கக்கீரை வரக்கி இப்படி நல்லா பொடிச வெட்டி எடுத்தீங்கன்னா சூப்பரா வரும் அத நாம இப்படி வெட்டி எடுக்கறோம் இல்ல ஓகே இப்போ தண்ணி ஓகே நண்டு கறிக்கு தண்ணி வெட்டிட்டு இப்போ நாங்க எண்ணெய் விடுறோம் அவ்வளோ ரம்பர் மில்லி அளவுக்கு எண்ணெய் ये विवान अल्वक पात एट सारी लाइटा परीच लाइटा परीच कुल वा ना अंदमर टेस्ट लेवल वो ओके ना वरंगी ना वलपूड़ पड़ रोम वलपूड़ी अरवपूड़ी वैसे मसाल ना सूपर वर्ग कुछ अब इन और कोदी वर्र वाक वो पाल विटा सर ओके पाती मुी वाक मीन वो कंपला मीन वो मूं मीन वो अवान अल्वक मंजल मंजूल और स्पून अल्प मंजूल और स्पून अल्वक उप उप पात पात कुछ प्रटी एरीच सरी ओके पाती कंपल मीन उप मंजल प्रटी वो इंग मुी वरा वर अवचल अवचल आना इतना परीच मीने परीच मुी वा से ना वे लेवल सब टेस्टा अब पांग परीच मीन लाइटा लाइटा परीची मेत परीच रफ आईटा परीची नहींटा सरी ओके पाती नंकुम ना कुछ
இப்போ நாங்க தேங்காய் பால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்க தேங்காய் பால் விட்டா சரி நாங்க விடுறோம் ஒரு 50 மில்லி அளவுக்கு நீங்க தேங்காய் பால் விட்டா காணோம் பாருங்க தேங்காய் பால் நல்ல கனக்கு நண்டு கறிக்கு நல்ல தேங்காய் பால் விட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும் அதை நாங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் கூட விடுறது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பால் விட்டுக்கலாம் பாருங்க எப்படி வந்திருக்கு இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு புளி பார்க்கலாம் இப்போ ஒரு கொதி வர இப்போ ஒரு கொதி வர குழம்பு இறக்கணும் சரி நண்டு குழம்பு கொஞ்சம் எல்லாம் அவிஞ்சது தானே நண்டு அவிச்சு பொறிச்சிருக்கு கொஞ்சம் லைட்டாக பொறிச்சிருக்கு அதில் நீங்கள் ஒரு கொதி வந்தால் ஒரு கொதி வந்த உனக்கு இறக்கினா காணும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு வேறு லெவலில் வந்திருக்கு தேங்காய் பால் விட்டு கணக்கு நேரம் வைக்கக்கூடாது அதனால் இப்போ டக்குனு இறக்கணும் சரி ஓகே நண்டு கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி வந்திருக்கோண்டு ஓ இது இது மன்னார் மன்னார் ஸ்பெஷல் மன்னார் மன்னாரில் நாங்கள் இப்படி தான் நண்டு கறி வைக்கிறது எல்லோரும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க பாருங்க எப்படி வந்திருக்கோண்டு வேறு லெவலில் வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்கணும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கேன்னா பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே சூப்பரான வேற லெவலில் நண்டு கறி ரெடி ஆயிட்டு இது மன்னார் பெசல் ஸ்ரீலங்கா மன்னார் பெசல் கறி ஓகே இப்போ வாங்க பார்க்கலாம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு என்ன டேஸ்டாக இருக்கு இப்படிதான் வந்திருக்கு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் வேற லெவல்ல வந்திருக்கு செம்ம டேஸ்டா வந்திருக்கு நண்டு கறி ரெடி ஆயிடுச்சு ஓகே அடுத்து நாங்க இப்ப முருங்கைக்கீரை வர மீன் பொறிச்சு முருங்கைக்கீரை போட்டு வர வேற அதுவும் வேற லெவல்ல இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்களும் செய்து பாருங்க இப்ப நாங்க அதுவும் இப்ப காட்ட போறோம் ஓகே இப்போ நீங்கள் முருங்கைக்கீரை வரைக்கி முருங்கைக்கீரை போட்டாச்சு அடுப்பில் கொஞ்சம் தண்ணி நாங்கள் தேவையான அவியறது தேவையான அளவு தண்ணி விட்டால் சரி அடுத்தது மீனை நாங்கள் லைட்டாக பொறிச்சு எடுத்தால் சரி கொஞ்சம் அவிய வரணும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு அவிய வச்சால் சரி ஓகே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வரைக்கும் தேவையான அளவு பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நச்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் 10 காஞ்ச மிளகாய் 1/2 முடி தேங்காய் சின்ன வெங்காயம் 200 கிராம் சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இவ்வளவு தான் அடுத்தது மீன் பொறிச்சு வச்சுருக்கோம் பொறிச்ச மீன் இவ்வளவு தான் முருங்கைக்கீரை வரைக்கி தேவையான அளவுக்கு பொருட்கள் இப்போ நாங்கள் எப்படி அதெல்லாம் போட்டு செய்கிறதில் காட்டுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா மீனை இப்படி பொறிச்சு எடுத்தால் சரி பாருங்கள் லைட்டாக பொறிச்சு எடுத்துருக்கோம் இதை நாங்கள் இப்போ முள் இல்லாமல் இதை சதையை மட்டும் எடுக்கணும் எடுத்து வரக்கில் போட்டு பிரட்டி எடுத்தால் சரி இப்போ நாங்கள் அதை பிச்சு எடுக்க போகிறோம் முள் இல்லாமல் சதையை மட்டும் எடுக்க போகிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை இப்படி அவிச்சு எடுத்த தண்ணி இல்லாமல் அவிச்சு எடுத்தால் சரி பாருங்கள்
वज मिग इच वजा सर इन प्रटी एड़को मुदल तेपू इच वज मिग प्रटी एड़ता सर बाहर ओके प्रटिया इीन मुरकी प्रटी एड़ अच्छी वरत सर ओके पाती कम परीच इपी पेज वो ना इकड़ों प्रटन मिक्स पड़ी एड़ता सर ओके अर मुर अवच मुर अड पड़ो आडे ना पिंजेड़कन पिसेजे ओके पाती मुर अब अवचल ओंसा कटी आड़कन उत्ती अब तनि तनिया वर ना वर ना टेस्ट पाक एपड़ी सूपर वन पर वर मुरीच मीन वर वर नमर एल वर से मीन मीन अवच वर से परीची मसाला तूल वर से ना टेस्ट वे लेवल नहीं पांग ओके पाती मुरी वर की सूडाई इंक अदाय मुरी वर की ना सिंह वंगा नास्ट वो वंगयो सिंग ना टेस्ट को अब चाय वर से अब ना टेस्ट ओके वंगयट वजंगे इंक नचीरक पेरीजीरक वदंगण ओके पाती वदंगी इंतवच वर वर कोटो अड़प कोम वेल वदंगना परीती अवचद मीन परीच तेपू को वदंगना का ओके इप्ली वद सर सूपर वन ना टेस्ट वे लेवल वर इंडक वर सोर् वर वे साप अंतमी वे लेवल सूपर नहीं पांग ओके पाती वर मुरी वर मुड़ी एल
இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இல்லை இல்லையா போட்டு சோறு நண்டு நண்டு கறி வரை எல்லாம் போட்டு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நண்டு கறி, சூப்பரான நண்டு கறி, மன்னார் பெசல். மன்னார்ல நாங்கள் இப்படி காய்ச்சிருக்க நண்டு, சிறுலங்கா மன்னார் பெசல் கறி, நண்டு கறி. ஸ்ரீலங்காலேருந்து வந்த நண்டு தான் இது, ஸ்ரீலங்கா நண்டு, மன்னாலேருந்து வந்த நண்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். அடுத்தது முருங்கைக்கீரை மீன் பொரிச்சி, முருங்கைக்கீரை வரை சுண்டல், யா வரைன்னு சொல்லலாம், சுண்டல்னு சொல்லலாம், சுண்டல் செய்திருக்கோம் முருங்கைக்கீரை. அதுவும் செம டேஸ்ட், நண்டு கறியும் செம சேட்ட நல்ல அற்புதமாக இருக்கு. ஓகே ஓகே, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகே, எப்படி வந்திருக்கணும், இதுதான் எங்களோட மெனு. பாருங்க எப்படி வந்திருக்கோம். ஓகே, நண்டு கறி முருங்கைக்கீரை வரேன். ஓகே, நான் சாப்பிட்டு போறேன். ஓகே, நான் கையால சாப்பிட்டு பாக்குறேன், கரண்டியில சாப்பிடல, கையில சாப்பிடலாம். இதெல்லாம் கையெல்லாம் சாப்பிடணும், அப்பதான் டேஸ்ட் தெரியும். ஏன்னா நண்டு கறி கையெல்லாம் உடைச்சி சாப்பிடணும், முருங்கைக்கீரையும் கையில பிணைஞ்சு தான் சாப்பிடணும், ரெண்டையும் சேர்த்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். அந்த மாதிரி இருக்கு, ஆ செம டேஸ்ட், வேற லெவல்ல இருக்கு. ஓ, குழம்போடயே சாப்பிடலாம் அப்படி. வேற லெவல்ல இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உமா கிச்சன் ஜெர்மனி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பை பை.